வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கி உள்ளதாக யூஜிசி அதிர்ச்சி தகவல் வெளியிட்டு இருக்கு அது என்னங்கிறத இந்த வீடியோல முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டுடே தகவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவில் கல்வியில் பின்தங்கிய அதிக மாவட்டங்கள் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் நாலாம் இடத்தில் உள்ளது தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கியுள்ளதாக யூஜிசி ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் பதில் அளித்துள்ளது அதில் பல்கலைக்கழக மானிய குழுவால் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் முன்னூத்தி எழுபத்தி நாலு மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அதன்படி கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் அதிகம் கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் உள்ளது அடுத்ததாக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தமிழகம் ஆகிய மாநிலங்கள் உள்ளன அதன்படி தமிழகத்தில் அரியலூர் கோயமுத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு திருநெல்வேலி கடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் மதுரை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தஞ்சாவூர் நீலகிரி தேனி திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய இருபத்தி ஏழு மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களாக யுஜிசி தனது ஆய்வில் கண்டறிந்துள்ளது இந்திய அளவில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை சராசரியில் தமிழகம் ஐம்பது சதவிகிதத்துடனும் முதலிடம் வகித்து வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஏழு மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஸோ வந்து தெரிவித்திருப்பதால் பெற்றோர்களும் மாணவர்களும் ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா இருபத்தி ஏழு மாவட்டங்கள் வந்து அப்படிங்கிறப்ப ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து அது இந்த மாதிரி கொரோனா டைத்தில் ரொம்பவே எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பாக இருபத்தி ஏழு மாவட்டங்களெல்லாம் ச வரவே கூடாது எந்த மாவட்டமும் வரக்கூடாது எல்லா மாவட்டமே கல்வியில் வளர்ச்சி அடைஞ்ச மாவட்டமாக வரணும் அப்படிங்கிறது தான் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பிள்ளைகள் எல்லாருடைய ஆசையும் அதுதான் ஸோ அப்படி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு குழந்தைகளாகிய எல்லாருமே நல்லா படிக்கணும் படிச்சாதான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் படிச்சாதான் இது இது போன்ற இதெல்லாம் வராது ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்